ஓம் சாந்தி பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய சிவபாபா நமக்காக இப்போது ஞானத்தை தந்து கொண்டிருக்கின்றார் அவர் கூறும் தான் நாம் முரளி என்று கூறுகின்றோம் அவர் கூறுகின்ற முரளியை நாம் தினந்தோறும் கேட்க வேண்டும் இனிமையான தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே அனைவருக்கும் இப்போது மீண்டும் இந்த உலகத்தில் சாந்தி ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது பாபாவே வந்திருக்கின்றார் ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக பாபா வந்திருக்கின்றார் என்ற இந்த மகிழ்ச்சி தரும் செய்தியை நாம் அனைவருக்குமே கூற வேண்டும் கேள்வி குழந்தைகளாகிய நமக்கு அடிக்கடி தந்தையின் நினைவில் இருப்பதற்கான சமீட்சை ஏன் தரப்படுகிறது இதற்கான பதில் ஏன் தரப்படுகிறது என்றால் சதா நாம் ஆரோக்கியமாகவும் மற்றும் சதா நாம் தூய்மையாகவும் ஆகுவதற்காக நாம் நினைவு என்ற எண்ணத்திலே இருக்க வேண்டும் அவசியம் நாம் தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் அதனால்தான் எப்போதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நாம் தந்தையின் நினைவிலே அமர வேண்டும் அதிகாலையிலே நாம் குளித்துவிட்டு பிறகு குளித்து முடித்த பிறகு நாம் தனிமையிலே நடைப்பயிற்சியில் வருகின்றோம் அல்லது அமர்ந்து கொண்டு நாம் தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் மதுபனிலோ மதுபனிலோ வருமானத்திற்கு மேல் வருமானம்தான் மதுபனில் அனைத்துமே தூய்மையாக இருக்கின்றது எனவே மதுபனின் நினைவின் மூலம்தான் உலகத்தின் எஜமானர் ஆகிவிடுகின்றோம் ஓம் சாந்தி இனிமையான குழந்தைகள் அறிந்திருக்கின்றோம் இந்த சமயம் அனைவரும் உலகத்தில் சாந்தி வேண்டும் சாந்தி வேண்டும் அமைதி வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் இந்த குரல் இப்போது இந்த உலகத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது இந்த உலகத்தில் சாந்தி எப்படி ஏற்படும் ஆனால் உலகத்தில் சாந்தி எப்போது இருந்தது அதை மீண்டும் இப்போது ஏன் விரும்புகின்றார்கள் இது யாருக்குமே தெரியாது குழந்தைகளாகிய தான் இதை அறிந்திருக்கின்றோம் உலகத்தில் இந்த லட்சுமி நாராயணரின் ராஜின் ராஜ்யம் நடந்தபோதுதான் உலகத்தில் அமைதியிருந்தது கூட லட்சுமி நாராயணரின் கோவில்களை உலகத்தில் கட்டிக்கொண்டேதானே இருக்கின்றார்கள் நாம் யாருக்கு வேண்டுமானாலும் இதை சொல்ல முடியும் இந்த உலகத்தில் சாந்தி ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது இப்போது மீண்டும் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது இந்த உலக காலச்சக்கரம் ஐந்தாயிரம் வருடத்தை கொண்டதாகும் மீண்டும் மீண்டும் அதே மாதிரி நடந்து கொண்டே இருக்கின்றது யார் இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை இப்போது ஸ்தாபனை செய்கின்றார் இதை மனிதர்கள் அறிந்து கொள்ளவில்லை குழந்தைகளாகிய நமக்குத்தான் நம்முடைய இறை தந்தையே நம்முடைய பாபாவே வந்து நமக்கு இதை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் நாம் யாருக்கு வேண்டுமானாலும் இந்த ஞானத்தை புரிய வைக்க முடியும் ஆனால் இதுவரையிலும் கூட யாருக்கும் எழுதுவதற்கான தைரியம் இல்லை செய்தித்தாள்களில் செய்தி கேட்கவே படிக்கவே செய்கின்றார்கள் அனைவரும் செய்தித்தாள்களில் கேட்கின்றார்கள் இந்த உலகத்தில் சாந்தி வேண்டி என்று யுத்தம் போர்கள் முதலியன நடக்குமானால் மனிதர்கள் உலகத்தில் சாந்திக்காக யக்கியத்தை படைப்பார்கள் எல்லோரும் அப்போதுதான் வேண்டுவார்கள் எந்த யக்கியம் யக்கியத்தை படைப்பார்கள் இந்த உலகத்தில் ருத்ர யக்கியத்தை படைக்க வேண்டும் இப்போது குழந்தைகள் அறிந்திருக்கின்றோம் யாரை ருத்ர என கூறுகின்றனரோ அந்த தந்தைதான் இப்போது ஞான யக்கியத்தை படைத்திருக்கின்றார் உலகத்தில் சாந்தி இப்போது ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது சக்தியுக புது உலகத்தில் சாந்தி மட்டுமே இருந்தது அநேக நிச்சயமாக ராஜ்ஜியம் செய்பவர்களும் அங்கே இருப்பார்கள் நிராகாரி உலகத்தில் சாந்தி வேண்டும் என சொல்ல மாட்டார்கள் அங்கே இருப்பதே சாந்திதான் உலகம் என்பது மனிதர்கள் வாழக்கூடியது இந்த பூமியாகும் நிராகார உலகம் என்பது ஆத்மாக்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒன்றாகும் அங்கு அமைதி மட்டுமே இருக்கும் நிராகாரி உலகத்தை உலகம் என சொல்ல மாட்டார்கள் அதுதான் சாந்தி தாமம் என்று சொல்லப்படுகின்றது அங்குதான் நம்முடைய பாபா எப்போதும் இருக்கின்றார் இந்த பூமிக்கு நடிப்பதற்கு வருவதற்கு முன் நாமும் அந்த சாந்தி தாமத்தில் தான் இருந்தோம் பாபா அடிக்கடி இதை நமக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார் பிறகும் கூட சிலர் இதை மறந்துவிடுகின்றோம் ஒரு சிலருடைய புத்தியில் இது நிரந்தரமாக இருக்கின்றது அவர்கள் புரிய வைக்க முடியும் இந்த உலகத்தில் சாந்தி எப்படி இருந்தது இப்போது மீண்டும் எப்படி ஸ்தாபனை ஆகிக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது இதை யாருக்காவது நாம் புரிய வைப்பது மிகவும் சுலபமாகும் இந்த பாரதத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ராஜ்யம் இருந்தபோது ஒரே ஒரு தர்மம்தான் இருந்தது இந்த உலகத்தில் சாந்தி மட்டுமே இருந்தது இது மிகவும் சுலபமாக நாம் புரிய வைப்பதற்கான மற்றும் எழுதுவதற்கான விஷயமாகும் பெரிய பெரிய கோவில்களை கட்டுபவர்களுக்கும் கூட நாம் எழுத முடியும் உலகத்தில் சாந்தி இன்றிலிருந்து ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்தான் இருந்தது அப்போது அவர்களுடைய ராஜ்யம் இருந்தது அவர்களுக்குத்தான் நாம் கோவில் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் பாரதத்தில்தான் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது வேறு எந்த மதமும் அப்போது இருந்ததில்லை இதுவோ சகஜமான மற்றும் அறிவார்ந்த விஷயமாகும் டிராமாவின் அனுசாரம் இன்னும் போக போக அனைத்தையும் புரிந்து கொள்வோம் நாம் இந்த மகிழ்ச்சி தரும் விஷயத்தை அனைவருக்குமே சொல்ல முடியும் அழகான கார்டில் அச்சடித்து நாம் இதை வெளியிடவும் முடியும் இந்த உலகத்தில் சாந்தி இன்றிலிருந்து ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது புது உலகம் புது பாரதம் இருந்தபோது லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் மட்டுமே இருந்தது இப்போது மீண்டும் இந்த உலகத்தில் சாந்தி அமைதி ஸ்தாபனையாக கொண்டிருக்கின்றது இந்த விஷயங்களை சிந்தனை செய்வதன் மூலம் கூட குழந்தைகள் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும் நாம் இதை அறிந்திருக்கின்றோம் பாபாவை நினைவு செய்வதன் மூலம்தான் நாம் இந்த உலகத்தின் எஜமானர்களாக ஆகப்போகின்றோம் அனைத்து குழந்தைகளாகிய நாம் புருஷார்த்தத்தின் ஆதாரத்தில்தான் இருக்கின்றோம் பாபா புரிய வைத்து நேரம் கிடைத்த போதெல்லாம் பாபாவின் நினைவிலே நாம் இருக்க வேண்டும் அதிகாலையிலே எழுந்து குளித்த பின் தனிமையில் நடந்து போய் வர வேண்டும் அல்லது ஓரிடத்தில் நாம் அமர்ந்து கொள்ளலாம் இங்கோ வருமானத்திற்கு மேல் வருமானத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும் சதா ஆரோக்கியமாக சதா தூய்மையாக நாம் ஆவதற்காகத்தான் இப்போது தந்தையின் நினைவிலே நாம் இருக்கின்றோம் இங்கே சன்னியாசிகள் பவித்திரமாக இருக்கலாம் ஆனாலும் நிச்சயமாக அவர்களும் நோய்வாய்ப்படுகின்றார்கள் இந்த உலகமே நோய்களின் உலகமாக இப்போது இருக்கின்றது இந்த உலகம் சக்தியுகமாக இருந்தபோது நோயற்ற உலகமாக இருந்தது இதையும் நாம் அறிந்திருக்கின்றோம் சொர்க்கத்தில் அனைவருமே நோயின்றிதான் இருப்பார்கள் என்பது உலகத்தில் யாருக்கு தெரியும் சொர்க்கம் என சொல்லப்படுவது எது என்று யாருக்குமே தெரியாது நாம் இப்போது அறிந்து கொண்டிருக்கின்றோம் பாபா தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் யார் சந்தித்தாலும் அவர்களுக்கு நாம் புரிய வைக்க முடியும் யாராவது தங்களை ராஜா ராணி என சொல்லிக் கொள்கின்றனர் என வைத்துக் கொள்வோம் இப்போது ராஜா ராணியோ யாருமே கிடையாது நாம் சொல்ல வேண்டும் நாம் இப்போது ராணி கிடையாது இதை புத்தியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் மகாராஜா மகாராணி ஸ்ரீ லட்சுமி நாராயணரின் ராஜதானியோ இப்போது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது ஆக நிச்சயமாக நாம் இங்கே எந்த ஒரு ராஜா ராணியும் இப்போது இந்த கலியுகத்தில் இருக்க முடியாது நாம் ராஜா ராணி என்பதையும் மறந்து விடுகின்றோம் சாதாரண மனிதர்களைப் போல் இப்போது நாம் நடந்து கொள்ள வேண்டும் இவர்களிடம் கூட பணம் தங்கம் முதலிய இருக்கவே இருக்கின்றது இல்லையா இப்போது விதிமுறைகள் உருவாகி கொண்டிருக்கின்றது இவை அனைத்தும் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் பிறகு சாதாரண மனிதர்கள் போல் ஆகிவிடுவார்கள் இந்த யுக்திகளை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் பாடலும் உள்ளது சிலர் சேர்த்து வைத்த செல்வம் மண்ணோடு மண்ணாகிவிடும் சிலருடையதை அரசு அபகரித்து கொள்ளும் இப்போது ராஜா என்று யாரும் சாப்பிடுவதில்லை ராஜாக்களோ கிடையவே கிடையாது பிரஜைகளே பிரஜைகளுடையதை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் இப்போதைய ராஜ்யம் மிகவும் அதிசயமானது எப்போது முற்றிலும் ராஜாக்களின் பெயர் நீங்கிவிடுகின்றதோ அப்போது மீண்டும் ராஜதானி ஸ்தாபனை ஆகின்றது இப்போது நாம் அறிந்திருக்கின்றோம் எங்கே உலகத்தில் சாந்தி நிறைந்திருக்குமோ அங்கே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் அதுவே சுகமான உலகம் சதோபிரதான உலகம் நாம் அங்கே செல்வதற்காக இப்போது புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்றோம் பெண் குழந்தைகள் எழுச்சியுடன் அத்தாரிட்டியுடன் அமர்ந்து புரிய வைக்க வேண்டும் வெறுமனே வெளிப்புற செயற்கையானதாக எழுச்சியாக இருக்கக்கூடாது இப்போதோ செயற்கையானவை அதிகமாக வெளியாகியுள்ளன இல்லையா இங்கோ பக்கா பிரம்மகுமார் குமாரிகள் நாம் உருவாக வேண்டும் பிராமணர்களாகிய நாம் இப்போது பிரம்மா பாபாவுடன் கூடவே உலகத்தில் சாந்தியை ஸ்தாபனை செய்துகிற காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் இதுபோல் சாந்தியை ஸ்தாபனை செய்கின்ற குழந்தைகள் மிகவும் சாந்தமானவர்களாகவும் இனிமையானவர்களாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் அறிந்திருக்கின்றோம் நாம் உலகத்தில் சாந்தியை ஸ்தாபனை செய்வதற்காக நிமித்தமாக இருக்கின்றோம் ஆகவே நமக்குள் மிகுந்த சாந்தி அமைதி இருக்க வேண்டும் நாம் உரையாடுவதும் மிக மெதுமெதுவாக மிகவும் ராயால்ட்டியுடன் நாம் தூய்மையாக உரையாட வேண்டும் நாம் இப்போது முற்றிலும் உயர்ந்த குப்தமாக இருக்கின்றோம் நாம் புத்தியில் அழியாத ஞானத்தை ஞான ரத்தினங்களின் கஜானா நம்முடைய புத்தியிலே நிரம்பியுள்ளது பாபாவின் வாரிசாக நாம் இருக்கின்றோம் பாபா எவ்வளவு கஜானா உள்ளதோ நாம் முழுமையாக நாம் நிரப்பிக்கொள்ள வேண்டும் ஆஸ்தி முழுவதும் நம்முடையது ஆனால் அந்த தைரியம் இல்லை என்றால் அதை பெற்று கொள்ள முடியாது நாம் பெற்றுக்கொள்பவர்தான் உயர்ந்த பதவியையும் பெற முடியும் யாருக்கும் நாம் இந்த ஞானத்தை புரிய வைப்பதற்கு மிகுந்த ஆர்வம் நமக்கு இருக்க வேண்டும் நாம் இந்த பாரதத்தை மீண்டும் சொர்க்கமாக ஆக்க வேண்டும் தொழில் முதலியவற்றை நாம் செய்து கொண்டே அத்தோடு இணைந்து இந்த சேவையையும் நாம் எப்போதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால் பாபா விரைவாக வேகமாக செய்ய சொல்கின்றார் பிறகும் கூட டிராமா அனுசாரம்தான் நடைபெறுகின்றது ஒவ்வொன்றும் தன்னுடைய நேரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது குழந்தைகளையும் புருஷார்த்தத்தையும் செய்ய வைத்து கொண்டிருக்கின்றார் குழந்தைகளுக்கு நிச்சயம் உள்ளது இப்போது நாம் கொஞ்ச சமயம் மட்டுமே மிஞ்சியிருக்கின்றது என்று இது நம்முடைய கடைசி பிறவியாகும் பிறகு நாம் சொர்க்கத்தில் இருப்போம் இது துக்கதாமமாக இப்போது இருக்கின்றது பிறகு இது சுகதாமமாக மாறும் அப்போது நாம் மீண்டும் இந்த பூமிக்கு நாம் நடிப்பதற்காக வருவோம் அதற்காக தயாராவதற்கு நேரம் பிடித்து இந்த விநாசம் சிறியது கிடையாது எப்படி புது வீடு உருவாகிறது என்றால் பிறகு புதுவூட்டின் நினைவுதான் நமக்கு வரும் அது எல்லைக்குட்பட்ட விஷயம் அதில் உறவினர் முதலானோர் மாறிவிடுவதில்லை ஆனால் இதுவோ பழைய உலகமாக மாற வேண்டும் அதாவது இந்த பழைய உலகமே இப்போது மாற வேண்டும் புது உலகமாக இந்த பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது அவர்கள் ராஜகுலத்தில் வருவார்கள் இல்லை என்றால் பிரஜைகளில் சென்று விடுவார்கள் குழந்தைகளுக்கு மிகுந்த குசி இருக்க வேண்டும் என்று பாபா இப்போது நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் ஐம்பது அறுபது பிறவிகள் நாம் சுகமாக பிறவி எடுப்போம் துவாபர யுகத்திலும் கூட நாம் சுகமாக நிறைய செல்வத்தோடு தான் பிறவி எடுப்போம் துக்கமே பின்னால்தான் வருகின்றது ஐம்பது அறுபது பிறவிகளுக்கு பிறகுதான் துக்கம் என்பது நம்மை வருகின்றது ராஜாக்கள் எப்போது தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றார்களோ பிரிந்து விடுகின்றார்களோ அப்போதுதான் துக்கம் ஆரம்பமாகின்றது முதலிலோ தானியங்கள் முதலியனவும் மிகவும் மலிவாக இருக்கும் பஞ்சம் முதலிய எவையும் இருக்காது பஞ்சமெல்லாம் கலியுகத்தில்தான் ஏற்படுகின்றது நம்மில் மிகுந்த செல்வம் இருக்கும் சதோ பிரதானத்திலிருந்து நாம் தபோ பிரதானமாக மெதுமெதுவாக வந்துவிட்டோம் ஆக குழந்தைகளாகிய நமக்கு மிகுந்த குசி இருக்க வேண்டும் தனக்கே குசி இருக்காது சாந்தி இருக்காது என்றால் அவர்கள் உலகத்தில் சாந்தியை எப்படி ஸ்தாபனை செய்வார்கள் அநேகருடைய புத்தியில் இப்போது அமைதியில்லாத அசாந்திதான் உள்ளது பாபா வருவதே இந்த சாந்திக்கான வரதானத்தை கொடுப்பதற்காகத்தான் அவர் வந்து இந்த ஞானத்தை சொல்கின்றார் அவரே கூறுகின்றார் நம் தந்தையே கூறுகின்றார் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்வீர்களானால் நீங்கள் இந்த தூய்மையற்ற தமோ பிரதான குணத்திலிருந்து தூய்மையான குணத்திற்கு மாறிவிடுவீர்கள் நீங்கள் இப்போது தமோ பிரதானமாக ஆன காரணத்தினால் இப்போது இந்த உலகம் அசாந்தியாக ஆகிவிட்டது ஆத்மா தந்தையின் நினைவினால் மீண்டும் சதோ பிரதானமாக தூய்மையான சாந்தமாக ஆகிவிடும் ஆனால் குழந்தைகளிடமிருந்து நினைவின் முயற்சி சென்று சேர்வதே இல்லை நினைவில் இல்லாத காரணத்தால்தான் மீண்டும் மாயாவின் புயல் நம்மீது வருகின்றது நாம் நினைவில் இருந்து முழு தூய்மையாக ஆகவில்லை என்றால் நாம் தண்டனை அடைய வேண்டியிருக்கும் பதவியும் நமக்கு தாழ்ந்ததாக ஆகிவிடும் சொர்க்கத்திற்கோ போகத்தானே போகின்றோம் என்று நினைத்துவிடக்கூடாது அட அடி வாங்கி கொண்டு ஒன்றுக்கும் உதவாத சுகம் பெறுவது நன்றாக இருக்கிறதா என்ன மனிதர்கள் உயர்ந்த பதவி பெறுவதற்காக எவ்வளவு முயற்சி செய்கின்றார்கள் எது கிடைக்கிறதோ அது நல்லது என்று இருக்கக்கூடாது முயற்சி செய்யாதவர் என்று யாரும் இருக்க மாட்டார்கள் பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரர்களும் கூட தங்களிடம் பணம் சேர்த்து வைத்துள்ளார்கள் பணத்துக்கான பசி அனைவருக்குமே உள்ளது குழந்தைகளாகிய நாம் அறிந்திருக்கின்றோம் நாம் பாபாவிடமிருந்து அளவற்ற செல்வம் பெறப்போகின்றோம் புருஷார்த்தம் குறைவாக செய்வார்களானால் செல்வமும் குறைவாகத்தான் கிடைக்கும் பாபா செல்வத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார் அவரே கூறுகின்றார் செல்வம் இருக்குமானால் அமெரிக்கா முதலிய இடங்களை சுற்றி வாருங்கள் நாம் எவ்வளவு பாபாவை நினைவு செய்கின்றோமோ மற்றும் இந்த ஞான சேவையை செய்கின்றோமோ அவ்வளவு சுகத்தை நாம் பெற முடியும் தந்தை ஒவ்வொரு விஷயத்திலும் முயற்சியை செய்ய வைக்கின்றார் நாம் உயர்ந்தவராக ஆக வேண்டும் தந்தையே நம்மை உயர்ந்தவராக ஆக்குகிறார் குழந்தைகள் நமது குலத்தின் பெயரை மேன்மையடையச் செய்வார்கள் என தந்தை புரிந்திருக்கின்றார் குழந்தைகளாகிய நாம் கூட ஈஸ்வரிய குலத்தின் மற்றும் பாபாவின் பெயரை புகழ் பெற செய்ய வேண்டும் இவர் சத்தியமான தந்தை சத்தியமான ஆசிரியாக இருந்து நமக்கு இந்த ஞானத்தை தருகின்றார் சத்தியமான குருவாகவும் இருக்கின்றார் உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தை உண்மையான சத்குருவாக இருக்கின்றார் இதுவும் புரிய வைத்துள்ளார் நமக்கு குரு ஒருவர்தான் வேறு யாருமே குரு கிடையாது அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் ஒரே ஒருவர் இதையும் நாம் அறிந்திருக்கின்றோம் இப்போது நாம் பாரஸ்பதி அதாவது பாரஸ்புத்தி தங்க புத்தி தங்க புத்தி உள்ளவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் பாரஸ்புரியின் பாரஸ்நாத் ராஜாராணியாக கொண்டிருக்கின்றோம் எவ்வளவு சுலபமான விஷயம் இந்த பாரதம் பொன்னுலகமாக இருந்தது உலகத்தில் சாந்தி எப்படி இருந்தது என்பதை நாம் இப்போது அறிந்திருக்கின்றோம் லட்சுமி நாராயணரின் சித்திரத்தை வைத்து நாம் அனைவருக்கும் ஞானத்தை புரிய வைக்க முடியும் சொர்க்கத்தில் சாந்தி மட்டுமே இருந்தது இப்போது இந்த நரகத்தில் அசாந்தி இருக்கின்றது சொர்க்கத்தில் இந்த லட்சுமி நாராயணர்தான் வசித்தார்கள் கிருஷ்ணரை லார்டு கிருஷ்ணா என்றும் சொல்கின்றார்கள் கிருஷ்ண பகவான் என்றும் சொல்கின்றார்கள் இப்போது லார்டுகளோ அநேகர் இருக்கின்றார்கள் யாரிடம் லேண்ட் அதிகமாக உள்ளதோ அவரை லேண்ட் லார்டு என சொல்கின்றார்கள் கிருஷ்ணரோ உலகத்தின் இளவரசராக இருந்தார் அந்த உலகத்தில் சாந்தி மட்டுமே இருந்தது இதுவும் யாருக்கும் தெரியாது ராதை கிருஷ்ணர்தான் லட்சுமி நாராயணராக பின் ஆகின்றார்கள் நம்மை பற்றிய மக்கள் நம்மை பற்றி மக்கள் எவ்வளவு விஷயங்களை உருவாக்கிச் சொல்கின்றார்கள் தொந்தரவுகளை ஏற்படுத்துகின்றார்கள் இவர்கள் அனைவரும் சதோ சகோதர சகோதரி ஆக்குகின்றனர் என்று புகழ் சொல்கின்றனர் புரிய வைக்கப்படுகின்றது பிரஜாபிதா பிரம்மாவின் முக வம்சாவளி பிராமணர்களுக்குத்தான் பாடப்படுகின்றது பிராமண தேவதாய நமக என்று பிராமணர்களும் அவர்களுக்கு நமஸ்காரம் செய்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் உண்மையான சகோதர சகோதரிகள் பவித்திரமாக இருக்கின்றார்கள் ஆக பவித்திரமானவர்களுக்கு ஏன் கௌரவம் தரமாட்டார்கள் கன்யா பவித்ராமாக இருப்பதால் அவர்களுடைய கூடன் காடில் கூட விழுந்து வணங்குகின்றார்கள் அதாவது கன்யா பவித்திரமாக இருப்பதால் அவர்களுடைய காலில் கூட விழுந்து வணங்குகின்றார்கள் வெளியிலிருந்து யாராவது பார்க்க வந்தாலும் அவர்களும் வணங்குகிறார்கள் இந்த சமயம் கன்னியாவுக்கு இவ்வளவு மரியாதை ஏன் தரப்படுகிறது ஏனென்றால் நாம் பிரம்மகுமார் குமாரிகள் கன்னியாக்கள் நாம் பெரும்பான்மையாக இருக்கின்றோம் சிவசக்தி பாண்டவ சேனை என நமக்கு சொல்லப்பட்டுள்ளது இதில் ஆண்களும் உள்ளனர் மாதாக்கள் பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள் அதனால்தான் பாடப்படுகின்றது ஆக யார் நன்றாக படிக்கின்றார்களோ அவர்கள்தான் உயர்ந்தவர்களாக ஆகின்றார்கள் இப்போது நாம் முழு உலகத்தின் சரித்திர பூகோளத்தை அறிந்து கொண்டு விட்டோம் சக்கரத்தை பற்றியும் தெரிந்து வந்திருக்கின்றோம் நாம் இந்த சக்கரத்தை பற்றி அனைவருக்கும் புரிய வைப்பதும் மிகவும் சுலபம் பாரதம் பாரஸ்புரியாக தங்கபுரியாக இருந்தது இப்போது பக்தர்கள் கல்புரியாக அனைவரும் பக்தர்நாத் கல் போன்று ஆகிவிட்டார்கள் இப்போது குழந்தைகளாகிய நாம் இந்த எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்தை பற்றியும் அறிந்திருக்கின்றோம் இப்போது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரே ஒரு பாபாவையும் நினைவு செய்ய வேண்டும் இதன் மூலம் நம்முடைய அனைத்து பிறவிகளின் பாவங்கள் நீங்கும் ஆனால் குழந்தைகளிடம் நினைவின் முயற்சி இருப்பதே இல்லை ஏனென்றால் நாம் கவனக்குறைவாக இருக்கின்றோம் அதிகாலையிலே நம்மால் எழ முடியவில்லை எழுந்திருக்கின்றனர் என்றாலும் அந்த மஜா வருவதில்லை உறக்கம் வரத் தொடங்குகிறது என்றால் தூங்கி விடுகின்றோம் நம்பிக்கை இழந்தவர்களாகி விடுகின்றோம் பாபா சொல்கின்றார் குழந்தைகளே இது யுத்த மைதானம் இல்லையா இதில் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது நினைவின் பலத்தினால் தான் மாயா மீது வெற்றி கொள்ள வேண்டும் இதில் இதில் முயற்சி செய்ய வேண்டும் நல்ல நல்ல குழந்தைகள் கூட யதார்த்த ரீதியில் நினைவு செய்வதில்லை சார்ட் வைப்பீர்களானால் லாப நஷ்டம் பற்றி தெரிந்துவிடும் சார்ட்டோ எனது மனநிலையில் அற்புதம் செய்துள்ளது என சொல்கின்றார்கள் அதுபோல் அபூர்வமாக சிலர்தான் சாட்டு வைக்கின்றார்கள் இதுவும் பெரிய முயற்சியாகும் அநேக சென்டர்களில் பொய்யானவர்களும் போய் அமர்ந்து கொள்கின்றார்கள் பாவ கர்மங்களை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் பாபாவின் கட்டளைகளை நடைமுறைப்படுத்தாததால் அதிக நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் நிராகாரர் சொல்கின்றாரா சாக்கார பாபா சொல்கின்றாரா என்று குழந்தைகளுக்கு தெரிவதே இல்லை குழந்தைகளுக்கு அடிக்கடி சொல்லி புரிய வைக்கப்படுகிறது எப்போதுமே சிவபாபாதான் வழிகாட்டுதல் தருகிறார் என புரிந்து கொள்ளுங்கள் அப்போது உங்களை புத்தி அங்கே ஈடுபட்டிருக்கும் தற்போது நிச்சயதார்த்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்றால் சித்திரத்தை காட்டுகின்றார்கள் செய்தித்தாள்களிலும் போடுகின்றார்கள் இவர்களுக்காக இப்படி இப்படி நல்ல வீட்டில் உள்ளவர்களுக்காக வேண்டும் என்று உலகத்தின் நிலைமை என்னவாக ஆகிவிட்டது என்று ஆகப்போகின்றது என்ன ஆகப் போகின்றது குழந்தைகளாகிய நாம் இப்போது அறிந்திருக்கின்றோம் அநேக விதவிதமான வழிமுறைகள் இந்த உலகத்தில் உள்ளது பிராமணர்களாகிய நாம் ஒரே வழிமுறை உலகத்தில் சாந்தி ஸ்தாபனை செய்வதற்கான வழிமுறை நாம் இப்போது இந்த ஸ்ரீமத் படி உலகத்தில் இந்த சாந்தியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் குழந்தைகளும் நாம் சாந்தியில் இருக்க வேண்டும் யார் சொல்படி செய்கின்றார்களோ அவர்கள்தான் பிறகு அடைவார்கள் இல்லையென்றால் மிகவும் நஷ்டமாகிவிடும் பல பிறவிகளுக்கு நஷ்டம் குழந்தைகளுக்கு சொல்கிறார் தன்னுடைய நஷ்டம் மற்றும் லாபத்தை நாம் பார்க்க வேண்டும் சார்ட்டை தினந்தோறும் நாம் பார்க்க வேண்டும் நாம் யாருக்கும் துக்கமே கொடுக்காமல் இருந்தோமா பாபா சொல்கின்றார் நம்முடைய இந்த சமயம் ஒவ்வொரு வினாடியும் மிகவும் மதிப்பு வாய்ந்ததாகும் தண்டனை அடைந்து குறைந்தவான பதவி பெறுவது என்ன பெரிய விஷயம் நாம் பெரிய தனவானாக ஆக விரும்புகின்றோம் முதன் முதலில் யார் பூஜைக்குரியவர்களோ அவர்கள்தான் பூசாரியாக ஆகியிருக்கிறார்கள் இவ்வளவு செல்வம் இருக்கும் சோமநாதர் ஆலயத்தை கட்ட வேண்டும் அப்போதுதான் பூஜை செய்யலாம் இதுவும் கணக்குதான் குழந்தைகளுக்கு பிறகும் கூட புரிய வைக்கிறார் சாற்று வைப்பீர்களானால் மிகுந்த நன்மை நமக்கு ஏற்படும் குறித்து வைக்க வேண்டும் அனைவருக்கும் இந்த செய்தியை செய்தி செய்தியை கொடுத்து கொண்டே நாம் இருக்க வேண்டும் சும்மா அமர்ந்திருக்க கூடாது ரயிலிலும் கூட நாம் பயணம் செய்யும்போது நாம் இந்த ஞானத்தை அனைவருக்கும் புரிய வைத்து கொண்டே செல்ல முடியும் நாம் புத்தகம் கொடுத்து சொல்ல வேண்டும் இது கோடி பெருமானமுள்ள ஆஸ்தியாகும் இந்த லட்சுமி நாராயணரின் ராஜ்யம் இதே பாரதத்தில் தான் எப்போது இருந்ததோ அப்போதுதான் இந்த உலகத்தில் சாந்தி இருந்தது இப்போது பாபா மீண்டும் வந்து இந்த ராஜஸ்தானியை ராஜஸ்தானில் ஸ்தாபனை செய்வதற்காக வந்திருக்கின்றார் நாம் இப்போது பாபாவை நினைவு செய்வீர்களோமென்றால் நம்முடைய பல பிறவிகளின் பாவங்கள் விகர்மங்கள் விநாசமாகும் இந்த உலகத்தில் மீண்டும் சாந்தி ஏற்படும் நல்லது இனிமையிலும் இனிமையான வெகுகாலமாய் காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய நம்முடைய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளாகிய நமக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்கின்றார் நாமும் நம்முடைய இனிமையான தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் தாரணைகளை பற்றி இப்போது பார்ப்போம் முதலாவதாக நாம் இந்த உலகத்தில் சாந்தியை ஸ்தாபனை செய்வதற்காக நிமித்தமாகியிருக்கின்றோம் பிராமணர்கள் நாம் மிக மிக சாந்தமாக இருக்க வேண்டும் நாம் உரையாடல்கள் மிகவும் மெதுவாக அல்லது ராயல்ட்டியுடன் நாம் உரையாட வேண்டும் இரண்டாவதாக கவனக்குறைவை நாம் விட்டுவிட்டு பாபாவின் நினைவில் முயற்சி செய்ய வேண்டும் ஒருபோதும் நம்பிக்கையற்றவர்களாக நாம் ஆகவே கூடாது வரதானம் விகாரங்கள் என்ற கூட படுக்கையாக மாற்றக்கூடிய விஷ்ணுவிற்கு சமமாக சதா வெற்றியாளர்கள் கவலையற்றவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று தந்தை வரத்தை கொடுக்கின்றார் விஷ்ணுவிற்கு பாம்பின் படுக்கை காட்டப்பட்டிருக்கிறது இது வெற்றியடைந்த குழந்தைகளாகிய நம்மின் நினைவு சின்னமாகும் சகஜமான நினைவின் மூலம் விகாரங்கள் என்ற பாம்பை விகாரங்கள் என்ற பாம்பை கூட நாம் விட வேண்டும் எந்த குழந்தைகளெல்லாம் விகாரங்கள் என்ற பாம்பின் மீது வெற்றியடைகின்றார்களோ அவர்கள்தான் அது ஓய்வான படுக்கையாக மாறிவிடுகிறது அவர்களுக்கு பாம்பின் படுக்கை ஓய்வெடுக்கும் படுக்கையாக மாறிவிடுகிறது அவர்கள் சதா விஷ்ணுவுக்குச் சமமாக முகமலர்ச்சியுடன் கவலையற்றவர்களாகவும் இருப்பார்கள் அதனால் சதா விகாரங்களுக்கு அடிமையாக்கியிருக்கேனா அதிகாரியாக இருக்கிறேனா என்று இந்த சித்திரத்தை தனக்குத்தானே முன்னால் பாருங்கள் ஆத்மா சதா ஓய்வான மனநிலையில் கவலையற்றதாக இருக்கும் ஸ்லோகன் ஸ்லோகன் குழந்தை மற்றும் எஜமானர் தன்மையின் சமநிலையின் மூலம் திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வாருங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி